ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மாதிரி ஒரு வால் டெக்கர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் பிளாக் கலர் சார்ட்டை வந்து வச்சு கவர் பண்ணியிருக்கேன். இதை வந்து பின்னாடி வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி வச்சுட்டு நாலு சைடையும் வந்து பென்சில் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு ஒட்டினோம்னா கரெக்டாக வந்துடும். இந்த நாலு கார்னர்ஸில் மட்டும் இந்த மாதிரி பென்சிலில் வந்து லைன்ஸ் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம லைன் போட்டிருக்கிற இடத்துல கரெக்டாக வந்து கட் பண்ணி அதை மடக்கி ஒட்டிடணும். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி ஒரு விநாயகர் வந்து இதில் வந்து வரைஞ்சிருக்கேன். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி நார்மலாக பூ கட்டுற நூல் இருக்குல்ல, அதை வச்சுட்டு இல்லைனா உள்ளன் த்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து இந்த அவுட்லைன் மாதிரி இது மேலே அப்படியே ஒட்டிகிட்டே வரணும். இதில் ஒன்றே ஒன்று என்னென்னா, சார்ட்டில் நம்ம டைரெக்டாக வரையும் போது அழிச்சிங்கன்னா அந்த இடத்துல ஒயிட்டாக தெரியுது. நான் கூட நிறைய இடத்துல அழிச்சிருக்கேன். அதனால் மேக்ஸிமம் அழிக்காமல் வரைஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லைனா ஒயிட் ஒயிட்டாக தெரியுது. இந்த மாதிரி அவுட்லைன் வந்து இந்த த்ரெட்டில் வந்து வச்சு ஃபுல்லாக இந்த விநாயகர் ஃபுல்லாக நம்ம அந்த மாதிரி கவர் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பானை வந்து உடஞ்சிருச்சு. இந்த பானையை வச்சு தான் நம்ம அந்த வால் டெக்கர் வந்து பண்ண போகிறோம். இதை வந்து ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக வந்து உடச்சிக்கோங்க. ரொம்பவும் குட்டியாக வேணாம், ஓரளவுக்கு மீடியமாக உடச்சிட்டு அதை வந்து நம்ம அந்த விநாயகரை மேலே வந்து ஒட்ட போகிறோம். அவ்வளோதான். இது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, டக்குன்னு உடஞ்சிரும். நம்ம கையிலே இப்படி அமுத்துனா கூட உடையும். அந்த மாதிரி உடச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ளூ கன் வச்சு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். க்ளூ கன் இல்லைன்னா ஃபெவி குயிக், அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான பாண்ட் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க, ஃபெவி பாண்ட் அந்த மாதிரி. இதே மாதிரி ஃபுல்லாக சின்ன சின்ன பீசஸாக வந்து நம்ம இந்த மாதிரி ஒட்டிக்கணும். ஒட்டி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வேணும்னா நம்ம வந்து ப்ரௌன் கலர் அக்கர்லேக் இல்லைனா ஃபேப்ரிக் பெயிண்ட் வந்து அடிச்சுக்கலாம். நான் வந்து எதுவுமே அடிக்கலை, இது அப்படியே நேச்சுரலாக இருக்க மாதிரி விட போகிறேன். இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து ஒட்டி எடுக்கணும்.
இப்போது இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா அதே த்ரெட்டை வந்து மேலே வந்து அவுட்லைன் மாதிரி சைடில் மேலே இந்த மாதிரி கார்னர்ஸில் எல்லாத்துலேயும் பார்டர் மாதிரி நம்ம வந்து ஒட்ட போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இதை வந்து பண்ணி முடிச்சிடலாம். உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி உடஞ்ச பாட் இல்லைன்னா, நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக போன விளக்கு அதெல்லாம் இருந்ததுன்னா அதை கூட வந்து உடச்சி பண்ணிக்கலாம், ரொம்ப பழைய விளக்கு அந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து தேங்காய் தொட்டி இருக்குல்ல அதை வந்து உடச்சி கூட இந்த மாதிரி ஒட்டினீங்கன்னா அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதான், நம்ம எல்லாமே பண்ணி முடித்தாச்சு. அழகான ஒரு வால் டெக்கர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.